அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் புது நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு, ₹2,10,000 வரை தள்ளுபடி, நாளை முதல் தள்ளுபடி, அரசாணை வெளியீடு, அனைத்து வங்கிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தா மறந்து என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் இப்போ நம்ம பாருங்கள். அதுக்கு முன்னதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்போது தமிழகத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய MK Stalin அவர்கள் வந்துட்டு எலெக்ஷன் முன்னத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வர புதுநகை கடன்களை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, முதல்வரும் ஆயிட்டார். அவர் முதல்வர் பதவி ஏற்றதும் முதல் கையெழுத்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறது அந்த திட்டத்தில் தான் போடுவார் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் முதல்வர் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நகைக்கடன் குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை. ஏன் நகைக்கடன் குறித்த எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடலைன்னா, தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக 1.5 மாதமாக கொரோனா எவ்வளோ தீவிரமாக பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தீவிரமாக அவர் இறங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தனால நகைக்கடன் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் அவரால் வெளியிட முடியலை. ஃபஸ்ட்டு மக்களோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம், நகைக்கடன் அப்புறமா தள்ளுபடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட உயிரை காப்பாற்றுற முயற்சியில் அவர் தீவிரமாக இறங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நடவடிக்கைகளில் ஒன்று தான் 15 நாள் முழுவரடங்கு ஃபஸ்ட்டு போட்டார், அது பத்தாதுன்னு சொல்லிட்டு மேலும் 1 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணார். இந்த முழு ஊரடங்கில் மக்கள் எந்த விதமான பாதிப்புக்குள்ளாகக்கூடாது சொல்லிட்டு ரேஷன் கடை வச்சிருக்க எல்லாத்துக்குமே ₹4,000 தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் முதல் கட்டமாக ₹2,000 எல்லாருக்கும் வழங்கப்படும்னு சொல்லி 1/4 பேர் அதை வாங்கி முடிச்சுட்டாங்க. அடுத்து June 1st மீதி ₹2,000 தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா வெறும் நகைக்கடன் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிட மாட்டேறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி உண்டான ப்ராசஸிங்கெல்லாம் பின்னத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்னென்னா, மக்கள் எந்தெந்த வங்கிகளில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனா தமிழக அரசுக்கு கட்டுப்படி ஆகும், இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் பின்னத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக, எத்தனை சவரன் வர புதுநகை கடன்களை தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளே இருக்கும். இதை பற்றி கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருத்தவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் மினிமம் 5 சவரன் வர புதுநகை கடன்களை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் 2,10,000 வர தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர். அடுத்ததாக ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் புதுநகை கடன்கள் வாங்கியிருப்பாங்க கூட்டுறவு வங்கிகளில். ஸோ இவங்களுக்கெல்லாம் புதுநகை கடன் தள்ளுபடி பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்லை குடும்பத்தில் வாங்கின அனைவருக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் தான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியானால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த புதுநகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு June 3rd வெளியாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா June 3rd தான் கருணாநிதியோட பிறந்த நாள். அன்னைக்கு தான் ரேஷன் கடை வச்சிருக்க அனைத்து மகளிருக்கும் மாதம் ₹1,000 வழங்குற திட்டத்திலேருந்து பல அதிரடியான திட்டங்களை துவங்கி வைக்கிறாரு. ஸோ June 3rd இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி June 3rd பொதுநகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாச்சுன்னா, அதுலேயும் எப்போ தள்ளுபடி பண்ணுவாங்க, எந்தெந்த வங்கிகளில் வாங்கின மக்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க, எத்தனை சவரன் வர தள்ளுபடி பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க, தள்ளுபடி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு அறிவிப்பில் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பும் June 3rd வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.